ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம இந்த வெஜிடபிள் ஸ்ட்ரக்சரை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவும் ரிமைனிங் டேக்ஸ் எல்லாம் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஹெட் அப்படிங்கிற ஒரு டேக் இருக்கு, ரைட்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய ப்ரௌசரில் போயிட்டு இங்கே ஃபேஸ்புக் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க, ரைட்டு தானே? இங்கே ஃபேஸ்புக்கான ஐக்கான் சூஸ் பண்ணியிருக்காங்க, கரெக்ட் தானே? இந்த ப்ரௌசரில் இப்போ நம்ம இந்த இடத்துல சேவ் பண்ண ஃபைல் ஃபார்மெட்டில் தான் இருக்குது, intro.html அப்படிங்கிற நேமில் இருக்குது. ஆனால் இதுக்கான ஐக்கான் எதுவும் சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ ஹெட் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ண போகிறோம். இந்த டேக்கில் என்ன பண்ணலாம்னா, ப்ரௌசரோட டைட்டில் சூஸ் பண்ணிக்கலாம், ப்ரௌசரோட ஐக்கான் வைக்கலாம். வேறு ஏதாவது எக்ஸ்டர்னலாக CSS ஃபைல் யூஸ் பண்ணுறீங்க, JavaScript ஃபைல் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த ஹெட் அப்படிங்கிற ஏரியாவில் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரௌசருக்கான டைட்டில் வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக டைட்டில் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ண போகிறேன். டைட்டில் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, மை வெப்சைட் அப்படிங்கிற நேமில் டைட்டில் வைக்கிறேன். ஓகேங்களா? தென் க்ளோஸ் திஸ் டைட்டில். இதை வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ப்ரௌசரை போய் ரெஃப்ரெஷ் பண்ணிப்போம். ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் திஸ், ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா மை வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சு, அதோட டைட்டில் மாறிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐக்கன் மாற்ற போகிறோம். ப்ரௌசரோட ஐக்கான் எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐக்கான்ங்கிறது ஒரு PNG இமேஜாக JPG இமேஜாக இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இமேஜ் எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இதோட மெனுவில் ஃபைல்னு ஒரு ஏரியா இருக்குது, ரைட்டு தான், இதை நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் ஃபோல்டர்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ என்னுடைய Notepad++ல இந்த ஒர்க் ஸ்பேஸை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுது, Notepad++ல என்ன பண்ணலாம், ரைட் சைடில் வந்து ஒர்க் ஸ்பேஸில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் HTML ஒரு ஃபோல்டர் இருக்குல்லாம், இந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சைடில் லெஃப்ட் சைடில் என்ன ஆகிடுச்சுன்னா, இருக்கிற ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ஆட் ஆகிடுச்சு, ரைட்டா? இதில் இமேஜஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, ரைட் தானே? இதில் pylogon.jpg அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது, ரைட்டா? இந்த ஃபைலை என்ன பண்ணுறேன்னா, ரைட் கிளிக் பண்ணுறேன், காப்பி பாத். ஓகேவா? பாத் காப்பி பண்ணி இப்போ நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் ING அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இமேஜ் கொண்டு வரதுக்காக அந்த இமேஜ் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத ப்ரௌசர் தேடணுங்கிறதுக்காக SRCங்கிற ஆட்ரிபியூட், அதாவது சோர்ஸ் அப்படிங்கிற ஆட்ரிபியூட். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த இமேஜ் இருக்கக்கூடிய பாத்தை வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த IMG டேக்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த IMG டேக்கை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த IMG டேக்கை வந்து நம்ம கம்பல்சரியாக க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஏன்னா இந்த டேக் வந்து நான் நியூலைன் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றுக்கு ரெண்டு மூணு இமேஜ் போட்டாலும் வரிசையாக தான் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இந்த இமேஜை முதல்ல ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணால் பைலகமோட லோகோ இங்கே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து ஃபுல் URL கொடுக்கணுங்கிற கம்பல்சரி கிடையாது. அதாவது என்னுடைய ஃபைல் வந்து intro.html இங்கே தான் இருக்குது, இதுக்கு பக்கத்துலேயே தான் இந்த ரெண்டு ஃபோல்டர் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த இமேஜஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய URL-லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ரிமூவ் பண்ணிவிட்டு இமேஜஸ்ங்கிற ஃபோல்டர், அதுக்கு பக்கத்தில் pylogon.jpg அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்குது. ஓகேவா? இதை வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து ஃபைனலாக ஒரு சைட்டை டிசைன் பண்ணி ஹோஸ்ட் பண்ணி காமிக்கிறேன், ஃப்ரீ ஹோஸ்டிங்கில். அதில் வந்து நான் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத அந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இது ஒரு நான் நியூலைன் டேக், ரைட் தானே? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த IMG க்ளோஸ் பண்ணதை ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Ctrl+D கொடுக்க போகிறேன். Ctrl+D என்னன்னா, காப்பி பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் பண்ணிடுறோம். இப்போ நான் Ctrl+D ப்ரெஸ் பண்ணுறேன், காப்பி அண்ட் பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ப்ரௌசரை போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரெண்டு இமேஜ் தொடர்ச்சியாக வந்திருக்கு, ரைட்டா? ரெண்டு இமேஜ் தொடர்ச்சியாக வந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல நான் டைட்டிலை ரெண்டு தடவை சூஸ் பண்ணுறேன், பைலகம் ரெண்டு தடவை சூஸ் பண்ணுறேன், தொடர்ச்சியாக வராது. பாருங்களேன், ஓகேங்களா? இது வந்து நியூ லைன் டேக், அதாவது தொடர்ச்சியாக ஒரு லைனுக்கு அடுத்த லைன் வர்றது. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நியூ லைன் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் நியூ லைன் டேக் வந்து ஆங்கர் டேக், ஓகேங்களா? இன்புட் டேக், இந்த மாதிரி ஃபார்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடிய டேக்ஸ் எல்லாம் வந்து நான் நியூ லைன் டேக்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய எய்ம் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ப்ரௌசரோட ஐக்கான் செட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ப்ரௌசரோட ஐக்கான் எங்கே செட் பண்ணணும்னா, ஹெட் அப்படிங்கிற ஏரியாவில் தான் செட் பண்ணணும். இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் லிங்க் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து டைரெக்டாக இமேஜை கால் பண்ணக்கூடாது, இங்கே இருக்கிற டேக்கை தூக்கி என்ன பண்ணக்கூடாது, இந்த ஹெட்டுங்கிற ஏரியாவில் போடக்கூடாது. அது வந்து பாடியில் என்னுடைய இமேஜுங்கிற கண்டென்ட்டை கொண்டு வரப்போகிறோம், எலமெண்ட்டை. இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னலாக JavaScript ஃபைல்ஸ் ஒன்றால் CSS ஃபைல் லிங்க் பண்ணுற மாதிரி இந்த இமேஜ் இருக்கக்கூடிய இடத்த லிங்க் தான் பண்ணி கொடுக்கணும்.
சரிங்களா. அதுக்காக இந்த இடத்துல ரிலேஷன் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவாங்க. ஆட்ரிபியூட்டில் என்ன கொடுப்பாங்கன்னா ஷார்ட்கட் ஐக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது ஒரு ஆட்ரிபியூட் வந்து ரிலேஷன் வந்து ஷார்ட்கட் ஸ்பேஸ் விட்டுருங்க, ஷார்ட்கட் ஐக்கான் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த ஃபைல் இருக்கக்கூடிய இடத்த எப்படி சொல்லணும்னா, அதாவது ஃபைல்ஸ் தேடக்கூடிய இடங்கள்லாம் என்ன சொல்லணும்னா ஹைஃபர் ரெஃபரன்ஸ் ஹச்ரெஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அந்த ஃபைல் இருக்கக்கூடிய யூஆர்எல் சொல்லணும். இப்போ இந்த ஃபைல் இருக்கக்கூடிய யூஆர்எல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இமேஜஸ்ங்கிற ஒரு ஃபோல்டரில் சிம்பிள் இமேஜஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதில் ஃபைலகம் டாட் ஜேபிஜி அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். தென் இந்த லிங்க் வந்து க்ளோஸ் பண்ணணுங்கிற கம்பல்சரி கிடையாது. ஓகேங்களா, இதுவும் வந்து நான் நியூ லிங்க் தான். ஸோ சிம்பிளாக என்ன பண்ணுறோன்னா ரன் பண்ணுறோம். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜ் அங்கே வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌசரோட டைட்டில் சூஸ் பண்ணலாம், இமேஜ் கால் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை கால் பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ப்ரௌசரோட ஐக்கான் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஈஸியாக செட் பண்ணலாம். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் HTML டேக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, நன்றி.